குய்யா குய்யா நிறுத்து. சேவல் குய்யா குய்யா நிறுத்துமா? வெடை வந்து பேக் பேக் நிறுத்து. அதான் வெடை. இப்ப தெரியும் பாருங்க எதனால இந்த கடை ஃபேமஸ் ஆப்னு சொல்லிட்டு பாருங்க. இதே மாதிரிதாங்க இன்னைக்கு சனிக்கிழமை, சனிக்கிழமை இவ்வளவு வாக்குனா அப்ப ஞாயிற்றுக்கிழமையில. அடுத்து வந்து உப்பு, உப்பு தானுங்க, உப்பு கல்லு பறைச்சி வச்சிருப்பாங்க போல. வாவ், அடா 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 அடா, சூப்பருங்க சூப்பருங்க சூப்பருங்க. மக்கள் வாங்க சாப்பிடலாம். மாமா வணக்கம். மக்களே வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்கள்ஸ் நம்ம ஃபேவரட்டு இளநீ கரும்பாள், அதுக்கப்புறம் கம்மங்கூழ் இந்த மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்க யாருன்னு, உங்கள் ஃபேவரட் அகில இந்திய மோகன் மாம் சார் சசிகர் மன்றம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சிருங்க. மாம்சே மீட் பண்ணி ரொம்ப நாளாச்சு. வணக்கம். தமிழின் டைட்டில் பார்த்துருந்துருப்பீங்க. ஆமாம் மக்கள்ஸ், ஆக்சுவலாக வாத்துக்கறி தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. பட் அதை வந்து அங்கே கடையிலேயே செய்கிறோமா இல்லை எடுத்துட்டு வந்து நாங்கள் செய்கிறோமா அப்படிங்கிறத பிளான் இல்லைங்க. அந்த கடையில் வந்து செஞ்சு கொடுப்பாங்களான்னு தெரியல. இப்போ வாத்துக்கறி எடுக்கிறக்காக போயிட்டுருக்கோம் ரோட்டில். போகும்போது இளநீ பார்த்தனா சரி குடிச்சிட்டு அப்படியே இன்ட்ரோ போட்டலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன். மோகமாவும் வேணாண்டாப்ல, பிரேமும் வேணாண்டாப்ல, வேணாமா? ரைட், ஓகே மக்கள்ஸ் வாங்க இளநீ குடிச்சிட்டு குச்சிட்டிக்காக போய் வீடியோ ஆரம்பிக்கலாம். மோகம் திட்டுறாரு, ஏன்டா வீட்டில் இளநீ கிடக்கு வெட்டி குடிக்கிற, ஏன்டா வந்து காசு வாங்கி குடிக்கிறீன்னு எந்தாரும் மர ஏறுறது. சக்கரையாட்டி நிற்குதுங்க, ஜம்முடு இருக்குது. வாத்துக்கறதுக்காக போயிட்டு இருக்கலாம். இந்த வாய்க்கா வந்து காலிங்கராய வாய்க்காலுங்க. பாருங்க அப்படியே பாருங்க, ஈரோடு மாவட்டம்னாலே மஞ்சள் தான், எல்லாம் ஃபுல்லா மஞ்சள். மாமன் மாப்பிள்ளை ஜாலியா பேசிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. பாருங்களேன், தெரியுதா? இப்பெல்லாம் மஞ்சள் அதிகமாக யாரும் போடுறது இல்லைங்க. முன்னையெல்லாம் ஃபுல்லாக மஞ்சளாக இருக்குதா பாருங்க, இடையில கரும்பு போட்டாங்க பாருங்க. இதெல்லாம் வயக்காடுங்க, எப்பவுமே மஞ்சள் தான் இருக்கும். இப்போல்லாம் பாருங்க எல்லாம் இதில் மஞ்சள் ஒன்றும் பெருசாக ஆகும் இல்லை அப்படின்ட்டு எல்லாம் கரும்பு போட ஆரம்பி ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபைனலி ரீச்சுடு அந்த வாத்து கடைங்க. சூப்பரு, வாத்து நிறைய விட்டு வச்சுருந்தாங்க. ஏதோ ஒன்றுதான் இருக்குது, ஐயா தனியாக உட்காந்துருக்காரு. இதை பாருங்க, இது ஃபுல்லாக வாத்தா இருந்ததுங்க. இப்போ என்னடானா வாத்தை காணோம். அப்படியே அங்கே பாருங்களேன் நெல் எடுத்துட்டு இருக்குது. செவ்வாயில் பயங்கரமாக இருக்குதுல்ல, அறுப்பு அறுக்கிறாங்க பாருங்க மிஷினில். சூப்பருங்க, ஓகேங்க. ஃபைனலி ரீச்சடே வாத்துக்கடை காமிச்சேன்ல, அப்படியே போயிட்டு தான் அங்கே அங்கே அறுப்படுத்திக்கிட்டு இருந்ததா மிஷினே, சரி அதை காமிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே நேர் போயிட்டேன். இந்த பாருங்களேன், நான் வாத்தான் நினச்சேன் இதுக்குள்ள நிக்கிட்டு பாருங்க. இதெல்லாம் சும்மாங்க, போன டைம் நான் பார்த்தப்ப அன்றைக்கி ஒரு நாள் கிட்டத்தட்ட 2-3 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பச்சை பசலின் இருக்குதுல்லங்க, இதுக்குள்ளே பூரா வாத்துங்க. கிட்டத்தட்ட 1000 வாத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். அத்தனை வாத்து இருந்தது. இப்போ என்னடானா குறைஞ்சபட்சம் ஒரு 100 வாத்தா இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன மாம் சார், வெள்ளை வாத்து பயங்கரமா இருக்குதுங்க, வெள்ள வாத்துல நீந்திட்டு இருக்குதுங்க. காட்டுற பாருங்களா, பாருங்க மக்கள் கூஸ் வாத்து, வாத்து பாருங்களா எப்படி அழகா நீஞ்சிட்டு இருக்குதுங்கன்னு. சூப்பர்ல அவள, இந்த வெள்ள வாத்து வந்து செமையா இருந்துச்சு. இந்த வாத்துக்கு பேர் என்ன மாமா? நார்மல் வாத்தானா? நாட்டு வாத்தா? நாட்டு வாத்தா? இது நாட்டு வாத்துங்க. அந்த வெள்ளை கலர் இருக்கிறதுக்கு பேர் வந்து கூஸ் வாத்துங்க. பாருங்க தலை எப்படி உள்ள உள்ள விட்டு பண்ணுது பாருங்க. ஐ இறங்குது இங்க பாருங்க. அபூர்வ ஆச்சரியம் தான், ஆரம்பிச்சுட்டாருங்க. சூப்பருங்க, சரி வாங்க ஐயனை போய் மீட் பண்ணலாம். மாப்பிள்ளை பார்க்கலாமா? இதை பாருங்க, அது இல்லாமல் கொஞ்சம் இதுக்குள்ளே போட்டு வச்சிருக்காரு 2 வாத்தை. இட்லி செட்டியில் வச்சிருக்காரு வாத்தை. இது பண்ணுற காட்டு தெரியுது ஐயா. வாத்தை எவ்வளோங்க ஐயா? 250-300ங்களா? நல்லா நெய் வாத்தா இருக்குதா? சரி, அந்த வெள்ளை வாத்து கொடுக்குறீங்களா? இல்லை கூசு வாத்து, இப்போ வெள்ளை வாத்து இருக்குதுல்ல, அது எவ்வளவு? முதலாளி கேட்கணுமா? அது உங்களுது இல்லையா? சும்மா அதோட சேர்ந்து கொண்டுட்டாங்களா? சம்பளமா உங்களுக்கு? அது கொடுப்பாங்களா? அது கேட்டு சொல்றீங்களா? போன் நம்பரு
அங்க இருக்கா? ஓகே. யூடியூப் சேனல்ல விளம்பரம் பண்றதுக்கு தானுங்கண்ணா, அதை வீடியோ பண்றதுக்கு தானுங்கண்ணா, உங்க கடையை கூட விளம்பரம் பண்ணிட்டு போடுற கொடுங்க, நாங்க சமைச்சு வீடியோ பண்ணோனே. அதுக்காகத்தான் கேட்குறேன் கூசுவாத்து. சரி, அது இந்த பார்த்துலாம் நிறைய வீடியோ பண்ணிட்டோம், அதனால தான் சரி கூசுவாத்து பார்த்தோன்னே சரி இது சமைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கேட்டோம், ஐயாட்ட கேட்டோம். கொடுங்க உண்டான சொல்லுங்க, வாங்கிக்கலாம். ஆ சரிங்கண்ணா, ரைட்டு. ஐயாட்ட சொல்லிடுங்க, டீட்டெயில் ஐயாட்ட சொல்லிடுங்க. இந்தாங்க ஐயா, சக்ஸஸ்ங்க, கிடச்சிருச்சு, கொடுக்க சொல்லிட்டாரு. ஜோடி நம்ம யூடியூப் சேனலுங்க அடி சொல்லிட்டு வரட்டு இருக்குது, யூடியூப் சேனலுங்க அடி வெளியூர் பையன் அடி தெரியுது. ஒரு வாத்து 7000 சொன்னா என்னங்க வருது? மக்கள் இப்படி தானுங்க நெல்வண்டி மிஷின் இருக்கு. நல்லா ஒரு காலத்துல அறுப்பறுத்து கட்டி கட்டி தலையில கொண்டாந்து தலைச்சமே கொண்டாந்து போட்டு வீட்டுல அடிச்சு மாட்டை விட்டு தாம்பு கட்டின காலம் ஒரு காலம். அப்புறம் வந்து அறுத்து கொண்டாந்துங்க அடிக்கிறதுக்கு மட்டும் மிஷின் இருக்கும், அதுல போட்டு அடிச்ச காலம். இதே போல வண்டி உள்ள போனா போது அவ்வளவுதான், நெல் தனியா வைக்கம்பில் தனியா வந்துருது. காலங்கள் எவ்வளவு மாறி போச்சு, இதெல்லாம் வந்து எவ்வளவு நாள் ஆகி போச்சுங்க. பட் இதெல்லாம் வந்த புதுசுல நாங்கெல்லாம் வண்டி எடுத்துக்கொண்டே பார்ப்போம், வண்டி எடுத்துக்கிட்டு எங்க அப்பா கூடலாம் ஓடி சின்ன வயசுல. இப்போ நெல் இருக்கிறதுக்கு மிஷின் வண்டி பெருசு வந்துருச்சாமா, அப்போல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த வண்டி பார்க்குறதுக்கு. இப்போதாங்களா அடுத்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, டீ கடைக்கு வந்திருக்கிறா. நம்ம காலையில் அள்ளி சாப்பிட்டா நம்ம மாப்பிள்ளையும் மாமனும் ரெண்டு பேருமே எதுவுமே சாப்பிடலாம், சொன்னால் டீ சாப்பிடலான்ட்டு வந்தாங்களா, அப்புறம் எனக்கு டீ வேணான்ட்டுங்க. பிளானில் சின்ன மாற்றம், அதாவது எடுத்து கொண்டு போய் வறுக்கிறது வந்து சிரமம் என்பதை காரணத்தினா சிரமன்ட்டு இல்லைங்க. எத்தனை நாள் தான் உங்களுக்கு நம்மளே சமைச்சு வீடியோ போடுறது. இன்றைக்கி வாங்க, வாத்துக்கறிக்குனே ஃபேமஸான ஒரு இடங்க ஈரோடு கரூர் நாமக்கல் இந்த மூணு ஏரியாவிலையுமே வாத்துக்கறி ஃபேமஸான இடம் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா வேலூர்னு சொல்லு, வேலூர் தான் வேலாயம்பாளையம், வேலூர் வேலாயம்பாளையங்க. அந்த வேலாயம்பாளையத்தில் கதிர்வேல் வாத்துக்கடை, அருள் வாத்துக்கடை, நிறைய வாத்துக்கடை ஃபேமஸான வாத்துக்கடை இருக்குது. அந்த வேலாயம்பாளையம் எங்கே இருக்குது அப்படின்னா காஷ்மீர் டு கன்னியாகுமரி பைபாஸ் இருக்கலங்க, அந்த இது இருக்குது இல்லைங்க ஹைவே இருக்கல, அந்த ஹைவே தாங்க வேலாயம்பாளையம்னு சொல்லி ஊருங்க. அந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸ் மாமா சாலுங்க. இப்போ அங்கே தான் போக போகிறேங்க, நான் மாமன் மாப்பிள்ளை மூணு பேர் அங்கே தான் போக போகிறேன். அங்கே போய் கடையில் போய் வாங்கி பிளேட் வாங்கி சாப்பிட போகிறான். சரி வாங்க மக்கள், சாப்பிட்டு இப்போ இன்றைக்கான வீடியோ இப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கலீங்க, இந்த மாதிரி அமைஞ்சிருச்சு, ஒன்றும் தப்பு இல்லை. வாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் வீடியோ கொண்டு போக போகிறேன், வாங்க பார்ப்போம். மாம் சார் டீ சாப்பிடலாம்ங்களா? சாப்பிடுங்க மாமா, சாப்பிடுங்க மாமா. நீங்கள் டீ டோட்டலர் நினச்சி டீ சாப்பிடுவீங்களா? சாப்பிட எனக்கு தேவையில்லை. ஆ டீ மட்டும் இருந்தால் போதுமா? ஓ டீ லவ்வரா? ரைட்டு. வேலூர் போல மருந்து அடிக்கிறேன்னு, நான் மருந்து மிஷின் வச்சுக்கிறேன், மோட்டார் மருந்து மோட்டர் வச்சுக்கிறேன். அங்க மருந்து மோட்டர் கொடுத்துட்டு வந்து கதிர்வேல் கடையில் சாப்பிட்டுட்டு வருவேன். எங்க அண்ணாரு வருவார் தங்கராஜ் அண்ணன், அவரும் அங்க அதுதான் சாப்பிடுவாரு, பாலக வியாபாரி அவரு. அதெல்லாம் நாங்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்டா போய் சாப்பிட்டு வருவோம். வேலூர் போனா கட்டாயம் வாத்துக்கறி, வாத்துக்கறி கதிர்வேல் கடைக்கு வருவோம். கதிர்வேல் கடைக்கு தான் போவீங்க? ஓ சரிங்கய்யா, சரி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு வீடியோல சொல்றேன். சரிங்கய்யா, கரூர் மாவட்டம் எல்லாம் கிடக்க போறோம். மக்கள் அடுத்து பாருங்க, ஈரோடு மாவட்டத்திலிருந்து கரூர் மாவட்டத்துக்குள்ள வந்தாச்சு, ஆனா இப்ப நான் சென்ட்ரல் தான் நிக்கிறேன்.
அந்த பக்கம் ஈரோடு மாவட்டங்க, அந்த பக்கம் கரூர் மாவட்டம், நொய்யிலாறுன்னு சொல்லி ஒரு ஆறு இருக்கு தெரியுங்களா, அந்த ஆறு நாமக்கல் மாவட்டங்க. ஆமா, அந்த பக்கம் நாமக்கல் மாவட்டம். இது நொய்யிலாறு எங்க ஸ்டார்ட் ஆகுது? நொய்யிலாறு எங்க ஸ்டார்ட் ஆகுது? கோயம்புத்தூர் மாவட்டம். கோயம்புத்தூர் திருப்பூருங்க. திருப்பூருக்கு அடுத்து வந்து திருப்பூருக்கு அடுத்து எங்க வருதுன்னா ஈரோட்டுக்குள்ள வரதில்ல. வருதா? ஒரு காலத்துல நொய்யிலாறுங்கிறது ரொம்ப சூப்பரான ஆறுங்களா, தமிழ் பழைய பாடல்கள் இருக்கும்ல, அதுல கூட இந்த ஆத்துல குளிச்சுட்டு முருக பெருமான வணங்க போவாங்க, அப்படியெல்லாம் வந்து ஒரு பெயர் காரணம் பெற்ற ஆறுங்களாமா. இன்னைக்கு வந்து வெறும் சாயப்பட்ட தண்ணி தாங்க ஓடுது, திருப்பூர்ல கூட சாயப்பட்ட தண்ணி தான் ஓடுது. மாமா, ஏதாவது கருத்து பதிவு பண்ண விரும்புறீங்களா? மணல் தான் இருக்குது. ஆ சரி வாங்க, இதை சொல்லிட்டீங்க, இது மிகப்பெரிய கருத்து பதிவு தான். வாங்க, புரிஞ்ச புரிஞ்ச பிஸ்தா. சரி வாங்க, போகலாம் வாங்க மக்கள். ஏங்க அடுத்து பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பாலத்து மேல நின்று வேசுன்னா, இப்போ பாலத்து கீழே வந்திருக்கிற எதுக்காக அப்படின்னா, இது நொய்யிலாறு சரிங்களா, இந்த ஆறு அங்கே போகுது. அப்போ இந்த வாய்க்கா எங்கிருந்து வருன்னு யோசிச்சு பாருங்க, அண்டர் கிரவுண்டில் வருதுங்க இந்த வாய்க்கா. இந்த வாய்க்கால் பேர் வந்து ராஜ வாய்க்கால்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், பட் சரியாக தெரில, நான் நொய்யில் இருக்கேன், தெரிஞ்சவன் கமெண்ட் பண்ணுங்க. இங்கே பாருங்க, நொய்யிலாத்துக்கு அடியிலிருந்து வருதுங்க. அப்போ எவ்வளோ பெரிய கட்டுமான பண்ணி பண்ணியிருக்காங்க பாருங்க, வாய்க்கா அந்த பக்கம் இருக்குது சரிங்களா, அதான் தென்னமரம் இருக்குது இல்லைங்க, அங்கேருந்து இந்த ஆற்றுக்குள்ளே அண்டர் கிரவுண்டில் வந்து போகுது. எம்மாம்பெரிய ஒரு கட்டுமான பண்ணி. மாமா, அப்போ இந்த வந்து காவிரி ஆறுமே இந்த வாய்க்கா இணையாகவே போயிட்டே இருக்கு. ஓ, கடைசி வரும் போயிட்டு இருக்கு. இணையாம போ, இணையா அதாவது ஆறு பக்கமாகவும் இந்த வாய்க்கமும் பக்கமாக போயிட்டு இருக்கு. கொஞ்சம் தூரம் போகும், ரொம்ப ஆண்டாகுது. தஞ்சாவூர் அடிக்கலாம் போகாதல்ல? தஞ்சாவூர்லாம் போகாது, என்ன குளித்தலை தானே போயிட்டு இருக்குது. ஆனால் எங்கே தான் போகுதுன்னு தெரியல. என்ன குளித்தலை தானே போகுதா? தானே போயிட்டு இருக்குது. ஓ, இந்த வாய்க்கா. சரி 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 சரி, நன்றி மாமா, நன்றி. கருத்து பதிவு பண்ணி. இதே வாய்க்கா ஒன்று அக்கறையில் போயும். ஆமாம், அது ஜேடரப்பாளையத்தில் போய் ஜேடரப்பாளையத்தில் அதே வாய்க்கா தான் அப்படி. அதே வாய்க்கா ஜேடரப்பாளையம் அணைக்கட்டு இருக்குல்ல, அது அணைக்கட்டு எது கட்டினாங்க? இந்த வாய்க்கால் கோசம் தான் கட்டினாங்க. அல்லாலை நாயகர் கட்டின அணைக்கட்டு. அணைக்கட்டு வந்து இந்த வாய்க்கால் பிரிக்கிற கோசம், இந்த வாய்க்கா தண்ணிக்கு கோசம் தான் கட்டினாங்க. ஓ சரி சரி, அது வந்து பிரித்து வாய்க்கால் அந்த பக்கம் அந்தவங்க போச்சு. சரி மாமா, செப்பலாங்களா? செப்பலாம். நன்றி மாமா, நன்றி 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 நன்றி. கோடான கோடி நன்றி. மக்கள் அடுத்து பாருங்க, அந்த வேளாயம்பாளையன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஊரில் வந்து முருகன் கோயில் ஃபேமஸுங்க. புகழிமலை, புகழிமலை புகழூருங்கிற ஊருக்கு பேர் பக்கத்தில் ஊர் இருக்குதுங்க, அதனால புகழிமலை வேளாயுத சுவாமி. ஆறுநாட்டார் மலையா? ஆ, ஆறுநாட்டார் மலை, ஆறுநாட்டார் மலை. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், ஆறுநாட்டார் மலை கரெக்ட். ஆறு நாட்டார் வந்துட்டு ஆறு நாட் ஆறு நாட்டுக்கு இந்த மலை இதாம்மா, உருத்தனதாம்மா, அதனால பேர் ஆறுநாட்டார் மலை. இதாக இப்போ நம்ம வந்து வேலூர் ரூட் போயிட்டு இருக்கிறேங்க, நேராக போனால் பைபாஸுங்க. இப்போ இது வந்து ஷார்ட்கட்டுன்னு வைங்களேன். அந்த வாய்க்கு எங்கே வருதா? ஆஹா, மக்கள் மாமன் சொன்னார், நம்ம அண்டர் கிரவுண்டில் வாய்க்க மட்டும் பார்த்தோம்னா வாய்க்கா, அந்த வாய்க்கா வாரு இங்கே வருது பாருங்க. ஹைவே, ஹைவே கடியில் பூந்து போகுது பாருங்க. அப்படியே சாமி தான் வருங்க மக்கள், குப்பையாக இருக்குது. இது ஹைவேங்க, காஷ்மீர் டு கன்னியாகுமரி ஹைவே. சூப்பர். நம்ம வந்து வாத்துக்கடை முன்னாடி தான் போகணுங்க, இது மாதிரி கொட்ட இடத்துல விட்டு வச்சுக்கிறாங்க. முதல்ல வந்து இந்த இடத்துல பாலம் கிடையாது, ஏமாம்மா, அதனால வந்து இந்த வாத்துக்கடை செம்ம ஃபேமஸாக இருந்துச்சுங்க. இப்போ அப்புறம் இடையில பாலம் போட்டாங்களா, அதனால் இப்போ வந்து எப்படின்னு தெரியல. முதல்ல வந்து ஹைவேல போகிற நிறையா பேர் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபேமஸுங்க, ஏன்னா அந்த ஹைவேல போவாங்கல்ல, மெயின் ஹைவே இல்லை, மதுரைக்கு மெயின் ஹைவே இது, தூத்துக்குடி கன்னியாகுமரி வரைக்கும் மெயின் ஹைவே தான் இது. இதை பாருங்க, கதிர்வேல் வாத்துக்கடை ஹைவே ஒட்டியே இருக்குதுங்க. நாமக்கல் டு கரூர் ஹைவே, காஷ்மீர் டு கன்னியாகுமரி ஹைவே, கூட்டத்தை பாருங்க. கதிர்வேல் வாத்துக்கடை வாருங்க, பயங்கரமா உள்ள வேலை நடந்துட்டு இருக்குது. ஃபைனலி ரீச்டு கதிர்வேல் வாத்துக்கடை. இப்ப தெரியும் பாருங்க, எதனால இந்த கடை ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இதே மாதிரிதாங்க, இன்னைக்கு சனிக்கிழமை, சனிக்கிழமை இவ்வளோ வாத்துனா, அப்ப ஞாயிற்றுக்கிழமையில யோசிச்சு பாருங்க. இங்க வந்து சுத்தி வந்து நாலஞ்சு பேர் உட்காந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, அந்த பக்கம் வந்து
வாத்தை வந்து அண்ணன் வந்து ஃபயர் விட்டு பண்ணாருங்களா, இந்த பக்கம் வந்து ஆயாலாம் வந்து அந்த பொங்கு மொழி கொடுக்குறீங்களா? எத்தனை வருஷமா அந்த கடையில் ஒர்க் பண்ணிருக்கீங்க? 12 வருஷம் வேலை செய்கிறீங்க? 13 வருஷம். இப்போ ஒரு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைனா 500 வாத்து ரெடி பண்ணுவீங்களா? செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, காலைல வந்தால் சாயந்தரம் இதேதான் வேலை. 10 நாள் 150 வாத்து, ஞாயிற்றுக்கிழமை 500 வாத்து. அப்படிங்க அப்பா, இன்னைக்கு சனிக்கிழமை இன்னைக்கு 150 வாத்து பிடிச்சிருக்கீங்க? ஓ ரைட் 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 ரைட்டுங்க. மக்கள் பாருங்க, சண்டேனா வந்து 500 வாத்துங்க, மற்ற நாளும் 150 வாத்தாம்மா. இங்கே பாருங்க, நம்ம தலைவர் கட்டி விட்டு பட 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 படம் நேரம் தோலையெல்லாம் உரிசி ரெடி பண்ணுறாரு. அங்கே ஒரு அண்ணன் பட 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 படம்னு வெட்டுறாரு. அந்த பக்கம் வாதத்தை பிடிச்சி பொங்க போச்சு, தீயில வாட்டுறாங்க. ஓகேங்க, இப்போ நான் உங்களுக்கு காமிச்சேன்ல அதெல்லாம் கொஞ்சம் தான், அதுக்கு அந்த பக்கம் வந்து அந்த பர்டிகுலர் பயங்கரமாக இருக்குது, பட் அந்த வழிக்கு போக முடியாது. நான் இந்த பக்கம் போகலாம் நினச்சி போகிறதுக்கு வழி இல்லைங்க. நெக்ஸ்ட் போய் ஆர்டர் சொல்கிறது ஆம் சொல்லிடலாமா? ஓகே ஓகே. ஆனால் சத்தியமே எதிர்பார்க்கல, நானே நிறைஞ்சிட்டேன். இன்னைக்கு தானே இவ்வளோ பார்த்து கிளீன் பண்ணுவாங்க. நான் எனக்கு வரதே பிடிச்சது ஒரு வேலி முள்ளுதான் இருந்துச்சு. இப்போ தான் கடை ஒரு 20 வருஷமா இருக்கு. சின்ன பையில வந்து நானு வேலி முள்ளுதான் இருந்த ஃபுல்லாவே வேலி முள்ளு. ஆனா வேலி முள்ளு கடையில தான் அதெல்லாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க, செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்காங்க. சரியான டெவலப் இந்த வாத்தெல்லாம் நம்ம ஏரியா வந்து மேய் பெரிய எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 5000 10000 வாத்து கொண்டாந்து அங்க மேய்ப்பாங்க. இந்த அறுப்பருக்க சீசன் கொண்டாந்து மேய்ச்சு கொண்டாடுவாங்க. ஓ அப்படியா? ஆமா, நான் அங்கேயே வாங்குவேன். அங்க வாங்குறப்ப 200 ரூபாய் 150 இப்படி கொடுப்பாங்க. அங்கேயே வாங்கிக்கலாம். சரி அம்சர் போய் ஆரம்பிச்சிருவோமா? இவரு தான் ஓனர் இடம் தெரியுதுங்க, ஆரம்பிச்சவர் போல. கதிரியல் வாத்த கடை எப்படி ஜாமுன்னு வச்சிருக்காங்க பாருங்க. பாருங்க கார் பாத்தீங்களா, கார் பார்க்கிங் மட்டும் எவ்வளவு பெருசுங்க. அப்ப யோசிச்சு பாருங்க இந்த கடை எவ்வளவு ஃபேமஸ். சரி வாங்க மக்கள், உள்ள போயிட்டு ஆர்டர் சொல்லிடுவான். வெல்கம் அப்படின்னு வச்சிருக்காங்க. கதிரியல் வாத்து கடை தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இங்க பாருங்க, அத்தனை வாத்து சுத்தம் பண்ணும் போது அதுக்கு வந்து வேலை செய்யறதுக்கு எத்தனை ஆள் இருப்பாங்க. இங்க பாருங்க பட 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 படம். இந்த அம்மா வந்து பூண்டு கிளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி இங்க பாத்தீங்க அப்படின்னா வெங்காய பட 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 படம் வெட்டிட்டு இருக்கிறாங்க. தெரிகிறதா? சூப்பரு. அப்படி அங்கே பாருங்க, அந்த அக்கா சின்ன வெங்காயம்லாம் கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்பா என்னவாம்மா? ஓ ஃபேமிலிக்கு தனியாக இருக்கா? ஃபேமிலிக்கு தனி, பாய்ஸுக்கு தனி. ஓ நம்ம பாய்ஸ் லோக்கம் வந்துக்கலாம். ஏன் அடுத்து பாருங்க, இங்கே வாத்து மட்டும் ஃபேமஸ் இல்லை, பரோட்டாவும் ஃபேமஸ் போல. அண்ணாச்சி பாருங்க, சும்மா பட 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 படன்னு பரோட்டா சுட்டு இருக்கிறாரு. வந்தீங்க அப்படின்னா ஒரு ராஜா வெளிதான் மக்கள். சரி அம்மாங்க, இங்கிட்ட அண்ணன் பரோட்டாக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. வாங்க அப்படியே உள்ள போவோம். உள்ள போனோம் அப்படின்னா வாத்து கொதிச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். இங்கேங்களாண்ணா? அப்படியே எங்க அப்பா இவ்வளோ பெரிய வடச்சட்டின்னு இன்னைக்குதாங்க, அதாவது பெரிய பாத்திரம் பார்த்துருப்பான். வடச்சட்டிலேயே இவ்வளோ பெருசு இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன். இங்கே பாருங்க, அதாவது வாத்தை இப்போ தான் உள்ள போட்டு வச்சிருப்பாங்க போல. அடுத்த கட்டமாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கொதிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. சூப்பருங்க ஐயா, அப்பா பிரம்மாண்டமாக இருக்குதுங்க. ஆயா சமையல்காரங்க போல. பக்கா 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 சூப்பர். ஆயா ஈரோடுங்க ஐயா. என்னவாமா? வெறவெடுப்பா? ஓ இது வெறவெடுப்புங்களா? அட ஆமாங்க, இங்க பாருங்க கட்ட வச்சிருக்காங்க. பாத்தீங்களா, விறவடுப்பில் தாங்க சமைக்கிறாங்க. கேஸு கூட இல்லைங்க. அப்போ டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. சூப்பரு. அடுத்து பாருங்கள் மசாலாலாம் போடுறாங்க. இது மிளகா பிடிங்களா? ஓ ரைட் 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 ரைட்டு. அப்பா அடுத்து வந்து உப்பு. உப்பு தானுங்க, உப்பு கல் உப்பு அரைச்சி வச்சுருப்பாங்க போல். அடுத்து பாருங்கள் இது என்னது? கொத்தமல்லி தூள், கொத்தமல்லி பவுடரு. வாவ் எல்லாம் கணக்கு கரெக்டாக தெரியும் உங்களுக்கு, இவ்வளோ போட்டால் இருக்குண்ணே. அதான் 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 அப்படியே எங்கள் அப்பா ஆயா வரும் மட்டும் கலக்குறாங்க. இதென்னங்க ஐயா கறி மசாலாவா? சிக்கன் மசாலா. ஏங்க சூப்பருங்க ஆயா, மாஸ்ட் பண்ணுறாங்க பாருங்களா. 18 வருஷமா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸு? ஓ 18 வருஷம் இந்த கடையில் வந்து கடையில் வேலை செய்கிறாங்களாம்மா. ஆயா தான் மெயின் குக்கு, குக்கிங் போல. சூப்பருங்க.
அண்ணன் தனியாக போட்டு சாப்பிடுவார் போல. நீங்கள் அடுத்து பாருங்க, வாத்தை வந்து ஃப்ரை பண்ணுறாங்களாம்மா. சூப்பர்ண்ண பண்ணுங்க. வெங்காயத்தை போட்டு விட்டு கொத்து பரோட்டா மாதிரி தாங்க ஃப்ரை பண்ணுறது தான். பெப்பர் தூளா? ஆமாம், பெப்பர் தூள். ஆ சூப்பர். வாரங்க மக்கள் இதாங்க வாத்து ஃப்ரை. எல்லாத்துக்கும் இதே மாதிரி தான் பண்ணி கொடுப்பீங்களா, இந்த மாதிரி கேட்ட பண்ணி கொடுக்குறதா? எல்லாத்துக்கும் இதே மாதிரி தானா? ஓ சூப்பருங்க. வாத்து பெப்பர் ஃப்ரை அட்டகாசம் அட்டகாசம். வாங்க அப்படியே க்ளோஸ் அப் போவோம். வா மகள்ஸ் பாருங்க, இதானுங்க வாத்து பெப்பர் ஃப்ரைங்க. ஜம்மு இருக்கு பாருங்க. பாப்பாத்தி 18 வருஷமா இந்த வாக்கையில் அதுக்கடி வேலை செய்கிறீங்க, நீங்கள் தான் மெயின் குக்கிங். ஆ ஓ சரி சரி சரி. இப்போது ஞாயிற்றுக்கிழமை 500 வாத்து சமைப்பாங்களே உண்மையா? மக்கள் வரதை பொறுத்து. ஓ காலை எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க? காலைல 8:30 வந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இதே சமையல் கொடுத்துலாம் நிற்பீங்க. ஆடங்க அப்பா வேற லெவலுங்க. அத்தை கை கொடுங்க. சூப்பர் அப்பா. எனக்கு கொஞ்ச நேரம் கூட நம்மளால் நிற்க முடியலைங்க இந்த வெப்பத்தில். ஆனால் செம்மங்க பாப்பாத்தி ஆயா வேற லெவலு. சூப்பருங்க ஐயா, சூப்பர் சூப்பர். பாருங்க இங்கே வந்து விலைப்பட்டியல் கொடுத்துருக்குறாங்க. அதாவது அந்த ஆயா வைக்கிற குளம் அப்படி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா 420ங்க. தோசைக்கல்ல போட்டு அந்த பெப்பர் போட்டு பேட்டினாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பெட்டினாங்க அப்படின்னா ஒரு வாத்து வந்து 450ங்க. அதே அரை வாத்து வாங்கினீங்க அப்படின்னா அந்த ஆயா வைக்கிற குளம்பெல்லாம் 230. தோசைக்கல்ல போட்டு இது பண்ணாங்க பேட்டினாங்க அப்படின்னா 250ங்க. ஒரு பிளேட்டு வந்து 130, தோசைக்கல்ல போட்டு பேட்டினாங்க அப்படின்னா 150ங்க. அப்புறம் வந்து இங்கே பாருங்க பார்சல், பார்சல் வந்து ஒரு வாத்து வந்து 440ங்க, அரை வாத்து 240, ஒரு பிளேட் வந்து 140ங்க. இதுதாங்க விலை பட்டியல். பார்சல் எடுக்கிறாங்களா? இப்போ உள்ளயா அடுத்து பாருங்க பார்சல் எடுக்கிறாரு அண்ணாச்சு. சூப்பர்ண்ண சூப்பர்ண்ண. இது ஒரு பார்சலுங்க பாருங்க, பார்சல் தனியாக வச்சுருக்காங்க. இதாவது ஒரு வாத்து அரை வாத்தாங்கண்ணா? அரை வாத்து. ஆ 240 பார்சல், அரை வாத்து 240 பார்சல். ஓ ரைட் ரைட் ரைட். ஒரு வாத்து 450 40 440. ஓ ரைட் ரைட் ரைட். பார்சலுங்க எல்லாமே பார்சல். ஓ ரைட் ரைட் ரைட்டுங்க. பாருங்கள் மக்கள் சூப்பருங்க, எல்லாமே நம்மளுக்கு படப்படப்படம் எல்லாமே நம்மளுக்கு காமிச்சிட்டு இந்த வீடியோவில். சூப்பர்ண்ண பாருங்க, கேமரா வசதியிலேருந்து எல்லாமே இருக்குதுங்க. ஆனார் ஓனருங்களா? ஓ ரைட் ரைட் ரைட். அந்த ஐயாவுடைய மகன் அவர். ஓ ரைட் ரைட் ரைட்டுங்க. இதாக பாருங்க மக்கள் சாங்க, வெளியே பார்த்தோம்லங்க கவிழ்வாத்து கடைன்னு சொல்லி ஒரு ஐயா இருந்தார் பார்த்தீங்களா, இவருடைய மகன் தான் அண்ணார். அடுத்து பாருங்கள் வாத்து முட்டையும் இருக்குதுங்க இங்கே. நீங்கள் பல்காக வாங்கிக்கொண்டே சேல் பண்ணலாம், சேல் பண்ணலாம், இல்லை குழந்தைங்களுக்கு வாங்குறது அந்த மாதிரி வாங்குறது வாங்கிக்கலாம். ஆனால் ஒரு பெருசாக இருக்குது சைஸு. ஒரு முட்டை எவ்வளோங்கண்ணே? 12 ரூபா. ஒரு முட்டை 12 ரூபா. ஓ ரைட் ரைட் ரைட். பெருசாக இருக்குது சைஸு. ஆ ஆமாங்க, இங்கே பாருங்க மாமா. எப்படி அம்மா வாத்து முட்டை எப்படி இருக்குது? ஆ கோழி முட்டை 12 ரூபா. நம்ம ஏரியாவில் தான் 20 ரூபா கொடுப்பாங்க. ஆமாம் வாத்து முட்டை 20 ரூபா. ஆ 12 ரூபா தான். ஆ வந்து வாங்கிக்கலாம். அதான் 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 அதான். ரைட் 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 ரைட். சூப்பர் இந்தாங்கண்ணே. சூப்பர் சூப்பர் சூப்பர். இங்கே பாருங்கள் ஒரு ட்ரே ஃபுல்லாக வச்சுருக்காங்க. அடுத்து பாருங்கள் உள்ளே சாப்பிட்ற இடத்த மட்டும் பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு. அப்பா பயங்கரமாக இருக்குதுங்க. ஒரு வாத்து கடை இவ்வளோ ஃபேமஸாக இருக்குதுன்னா சத்தியமே நான் நம்பவே முடியல. மொதல் முறையே கதிரல் வாத்து கடைகளை வந்திருக்கிறேன் மகள்ஸ். அடுத்து பாருங்க கஸ்டமர் ரிவ்யூ வாங்கிடலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா உங்கள் பேர்ண்ண? கணபதி. கணபதி எப்படிண்ணா இருக்குது? கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. எப்படி இருக்குது டேஸ்ட்டு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? இது ஃபஸ்ட் டைமா இல்லை? சாப்பிடுங்க. ஏங்க அடுத்து பாருங்க வாத்துக்கறி அப்படின்னாலே அதுக்கு வந்து காம்பினேஷன் பரோட்டாவோட இட்லி தான் ஃபேமஸ்ஸு. இட்லியும் பாருங்க எப்படி எடுத்து வைக்கிறாங்கன்னு. அப்பா சூப்பர் இருக்கா? சூப்பர் இருக்கா? அங்கே பாருங்க சோகா இருக்குது. ஒரு செகண்ட். ஆ அப்படியே எடுங்கக்கா. பக்கா பக்கா பக்கா.
ஒரு அடசல் எத்தனை இட்லிக்கு அது 60 இட்லிங்களா? ஓ ரைட் ரைட் ரைட். மொத்தமாக 60 ஒரு இட்லி ஒரு டைம் வச்சா 60 இட்லி. இதில் இதில் 30 இட்லி இருக்கான். ஓ ஆ ரைட் ரைட். மொத்தமாக 60 இட்லி. சூப்பர்க்கா, சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி ஓகே மக்கள்ஸ், இங்கே பாருங்க, இங்கே ஃபேமிலிக்கு தனியாக இருக்குதுங்க. அவர் நம்ம காட்ட மறந்துட்டேன். நீ ஃபேமிலியாக வந்தீங்க அப்படின்னா அவர் இங்கே தனியாக இருக்குது. இங்கே ஏசிங்க நினைக்கிறேன். ஆ இல்லை இல்லை, ஃபேண்டா ஃபேண்டா. அங்கே ரொம்ப இதாக இருந்துச்சா சார்? நம்ம வெளியே வாங்கிட்டு போனால் கொஞ்சம் திருப்தியாக ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு ஜாலியாக சாப்பிட்லாம். அந்த காரணத்தினால பார்சல் வாங்கியாச்சு. மாஸ் போலமா? ஓகே வா மக்கள்ஸ், இன்னைக்கு ஒரு புட்டி தான் வேற லெவல். நீங்கள் அடுத்து பாருங்க, போகிற வழியில் வந்துங்க பாக்கு தட்டு வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தாங்களா? கணக்காக பணியாக இருந்தது. மோகமாய் மாப்பிள்ள பணியாரம் பார்த்து கட்டுற அப்படின்ட்டாரு. ரைட் ஓகே, வாங்க பணியாரத்தை வாங்கிடுவோம். பணியார எவ்வளோங்காது? பணியார எவ்வளவு? 1-2 ரூபாயா? சார் 10 மணி நேரம் கேட்டுங்க. அது வீடியோ எடுக்கும்போது இந்த டைம் நான் மாற்றி எடுத்துட்டுங்க. பேன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்களா, அதில் ஓட்டு எடுத்துட்டேன். அது என்னடா ஸ்லோ மோஷன் மாதிரி விழுந்துருச்சு. ரைட் ஓகே, வாய்ஸ் ஓவர் கொடுத்துருவோம். வாவ் சாமாங்க, இங்கே வரங்க சும்மா கம கம கமகம்னு வாச சக்தியமாக மக்கள்ஸ். ஒரு பணியாக தாட்டை போட்டு சாப்பிட்டேன். கல் இருக்கும்போது அது வீடியோ எடுக்கலிங்க. நான் கல் இருக்கும்போது எடுத்து சாப்பிட்டுட்டேன். சூப்பராக இருக்குதுங்க. அதான் ஃபியூ மொமெண்ட்ஸ் லேட்டர் மக்கள்ஸ், ஃபைனலி நம்ம பிரேம் மாப்பிள்ளையுடைய அவங்க மாமூட்டு காடுங்க. இந்த காடு இங்கே வாருங்க. இப்போத்தான் எதாவது வெள்ளாமல் சோளத்தட்டு போட்டு அறுத்துருப்பாங்களா இருக்குது. ஜம்முன்னு வந்தாச்சுங்க. நெக்ஸ்ட்டு கும்முன்னு போட்டு நல்லா சாப்பிட வேண்டியதான். செம்ம பசியாக இருக்குது. வேளாண் மலையத்தில் நீங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் வரும். வந்தாச்சு. சரி வாங்க மக்கள் சாப்பிடலாமா? ஆரம்பிக்கலாமா? ஓகேவாமா? அது கிரேவியா? அது கிரேவி இது ஃப்ரை. மேலே வாருங்க என்ன எவ்வளோ இருக்குதுன்னு. ஓ ஓ ஃப்ரை அங்கே இருக்குதா? ஓ இன்னும் குழம்பா இருக்கப்ப. அது வந்து புரோட்டா குழம்பு. வா சூப்பர் மாப்பிள்ள, சா செம்மங்க. வேற லெவல் வேற லெவலு. அது போக பணியாரம் மாநில பணியாரம் மாமா மாப்பிள்ள பணியாரத்தை அவருங்கள் சூப்பருங்க. பணியாரம் வாங்கினாச்சு மாப்பிள்ள. ஆரம்பிக்கலாமா? சூப்பர் மாப்பிள்ள. தண்ணி சூப்பர். பரோட்டா வச்சாச்சுங்க. எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வைங்க. வா பெப்பர் ஃப்ரைங்க, வாத்து பெப்பர் ஃப்ரைங்க. அடா டா டா டா, எச்சை ஊருங்க. சோக்கா இருக்குதுப்பா. அடுத்து பணியாரம். அடுத்து பணியாரமாவும்மா? ம், வச்சுடுங்கம்மா. அடுத்து 3 மணியாரங்க எல்லாத்துக்கும். ம், ஏங்க மக்கள் வேற லெவல் இருக்குதுல்ல. இந்த பரோட்டா விற்கும் போதே வேற லெவலுங்க. வா அடா 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 அடாடா, சூப்பருங்க 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 மக்கள்ஸ். வாங்க சாப்பிடலாம். இங்கே வாருங்க, நல்லா பரோட்டாவில் ஊறிடுச்சு. நாங்கள் மோகமாமனையும் பிரேமையும் வீடியோ எடுத்து வர்றதுக்குள்ளே ஜம்முன்னு ஊறிடுச்சுங்க. அப்படியே பரோட்டா ஒரு மடி மடிச்சு. அடா 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 அடாடா, வாங்கி சாப்பிடலாம். பெப்பர் கிரேவியா மக்கள் தருவாங்க. அடுத்து வந்து பெப்பர் கிரேவி தோசை கல்ல போட்டு வர்த்தாங்க பார்த்தீங்களா, பரோட்டா கல்ல. அது மாப்பிள்ளா ஆமாம், ரியலி சூப்பரம்மா. பணியாரங்க அப்படியே வாங்க, டிப் பண்ணி அடிப்போம். அப்படியே நல்லா ஒரு டிப் பண்ணி எடுத்து மாமா செம்மல்ல சூப்பராக இருக்குது. ஒர்த்துங்க, சுதாகர் சொல்கிற மாதிரி ஒர்த்து வேறு லெவலு. இப்போ நான் நம்ம பிரேமு நம்ம மாமா 3 பேர் சேர்ந்து ஜாலியாக பேசிட்டு சாப்பிட போகிற மக்கள்ஸ். உங்களுக்கு தெரியும் நாங்கள் கொடுக்குற ரியாக்ஷன்லேயே எங்கள் நடிச்சிருப்பீங்க எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. உண்மையாலுமே செம்மங்க தாறு மாதிரி. இன்றைக்கி தான் முத முறை நான் வந்து இந்த கதிவேலத்து கடையில் சாப்பிட்றேன். நிறைய பேர் அவங்களோட ரிவ்யூ சொன்னாங்க, ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறது தான். அந்த கிரேவி நல்லா வார்த்தை உடஞ்சதாக சத்து. அப்படியா? செம்மங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. சாப்பிட மீட் பண்ணுற மக்கள்ஸ் எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது. சாப்பிட மீட் பண்ணுறேன். ஒரு 10 பீஸ் இருக்கிறேன் தான். நிறைய சதை தாங்க இருக்குது தான்.
இப்போ நான் சாப்பிட சாப்பிட தான் ரெண்டாவது டைம் வீடியோ எடுக்கிறேன். போது இப்படி ஆஃப் பண்ணி சாப்பிடலாம் நினச்சேன். ஆனால் நல்லா சதையாக இருக்குதுங்க. எடுத்து அப்படியே டிப் பண்ணி கொஞ்சம் பரோட்டாவோட அப்படியே மிக்ஸ் பண்ணி ரெண்டு சதையும் வாத்தையும் மிக்ஸ் பண்ணி மக்கள் ஜம்முன்னு சாப்பிட்டு கிளம்பியாச்சுங்க. வேற லெவல் இருந்துச்சு, கணக்கா இருந்துச்சுங்க. எச்சும் இல்ல குறையும் இல்ல, நீட்டா ஜம்முட்டு இருந்துச்சு. அவ்வளோதான், கிளம்ப வேண்டிதான். மாம்சே மாப்பிள்ள எப்படி இருந்துச்சு? அட்டகாசமாக இருந்துச்சுமா. இருந்துச்சா? சூப்பராக இருந்துச்சு. ஓகே மாம்சே எப்படி இருந்துச்சு? சூப்பர் சூப்பர், நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. ஆ கதை வளர்த்துக்கு நல்லா இருந்துச்சு. ஆ சரி, மாணிக்கம் மாணிக்கம் அதுக்கடுத்தது நம்மளோடது. ஆ அங்கேயே கறி வாங்கிட்டு வந்து, அதாவது மாமா என்ன சொல்கிறது அப்படின்னா, அடுத்து வந்து மாணிக்க வாத்து கடைங்க, அதுக்கப்புறம் வந்து மோகமாக மறுத்தரங்களாமா, இந்த மூணில் வந்து எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாப்பிள்ள அப்படின்னு ஒரு வீடியோ நம்ம சாப்பிட்ருக்கும் போதே சிரிச்சிட்டு பேசிகிட்டு இருந்தோம். பார்க்கலாங்க யார் குக்கிங் மாஸ்டர் ரொம்ப மீறினா. ஆ மீறினு பார்க்கலாம். சரி ஓகே மக்களே, மீண்டும் வர அடுத்த நல்ல வீடியோ பதில் சந்திக்கிறோம். அதுவரை உங்களது மாதிரி விடுது உங்கள் KS7, உங்கள் மோகன் மாம்ஸ் ஆயி மோ மாக்கா அகில இந்திய மோகன் மாம்ஸ் கலையம். சரி மாப்பிள்ள, பிரேம் மாப்பிள்ள, ஓகே ஓகே மாப்பிள்ள, சரி ஓகே மக்கள் பாய்ங்க. நல்லா இருந்துச்சுங்க, செம்மையாக இருந்துச்சுங்க.